இளைஞர்களுக்கு அரசாங்கமே ஓட்டுநர் உரிமம் அளிக்காத போது இப்புள்ள இளைஞர்கள் பைக் மொபைல் போன் வாங்கி கொடுங்க இல்லைனா இறந்து விடுவேன் என்று பெற்றோர்களை மிரட்டி வாங்கி கொள்கிறார்கள். அரசாங்கம் வகுத்த விதிகளை பின்பற்றாமல் சாலை விபத்துக்கள் அதிகரிக்கின்றது. இதனால் சிலர் இறக்கின்றனர், பலர் காயமடைகின்றனர். 12 வயது சிறுவன் சைக்கிள் ஓட்டும் வேண்டிய வயதில் பைக் ஓட்ட அனுமதிப்பதா? டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நினைச்சுக்கிட்டு இப்புள்ள பசங்களுக்கு நீங்க எல்லாத்தையும் சீக்கிரமாவே சொல்லி கொடுக்குறீங்க. அது என்னமோ கடைசியில பாதிக்க போறது நம்ம பிள்ளைங்களை தான். பைக் ஓட்டுறவங்க பசங்க மட்டும் அல்லாம எதிரே வரும் இன்னொரு நபரையும் அது பாதிக்கும். அரசாங்க விதிகள், தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும், சாலை விதிகளை பின்பற்றணும், மது அறிந்து கொண்டு வாகனம் ஓட்டக்கூடாது, போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டக்கூடாது. மனித உயிர் விலை மதிப்பற்றது, சாலை விதிகளை மதிப்போம். நமது குடும்பத்திற்காக இரத்த தானம் செய்வோம், உடல் உறுப்பு தானம் செய்வோம், ஆனால் கண்டிப்பாக சாலையில் அல்ல. உங்களை இழந்து விட்டு உங்கள் குடும்பம் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்காது. இந்தியாவை சாலை விபத்தில்லா நாடாக மாற்ற முயற்சிப்போம். மாற்றத்தை நோக்கி நாமே முதலடி எடுத்து வைப்போம். மாற்றத்தின் முன்னோடியாக நாமே நிற்கக்கூடாது. அதுபோல்தான் போனும் அதிக பாதிப்பை உண்டாக்குகிறது. மாணவர்களின் சிந்தனை திறனை வளரவிடாமல் தடை செய்கின்றது. பெற்றோர்களுக்கு வேண்டுகோள், மாணவர்களாகிய நாங்களும் இளைஞர்களும் எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் மிரட்டி கேட்டாலும் பைக் மொபைல் போனை வாங்கி கொடுக்காதீர்கள். நன்றி. தேங்க்யூ ஹரிஷ்.